نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى. وقال النبي صلى الله عليه وسلم: إن خيار عباد الله الموفون المطيبون، أو كما قال صلى الله عليه وسلم. கனிதுர்க்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் உதவி செய்து தேவையான நேரங்களிலே ஒருவர் மற்றவரை அரவணைத்து ஆதரவளித்து செல்கின்ற ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த போதனைகளுடைய சாராம்சமும் அதுதான். படைத்தவனாகிய அல்லாஹுவோடும் அழகிய முறையிலே நடந்து கொள்வது, படைப்புகளோடும் அழகிய முறையிலே நடப்பது, இதுதான் நபிமார்கள் கொண்டு வந்த எல்லா மார்க்கங்களுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த ரெண்டுமே சரியாக இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்று சரி என்றாலுமே கூட, மற்றொன்றிலே குறை ஏற்பட்டாலும் கூட அவருடைய மார்க்கம் குறையுள்ளதாகவே கருதப்படுகிறது. எனவேதான் குர்ஆனுடைய ஒரு சிறிய சூரா அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், இந்த ஆயத்தில் மறுமையிலே யார் நஷ்டவாளிகள், மறுமையிலே யார் அல்லாஹ்வுடைய அதிருப்திக்கும் கோபத்திற்கும் உரியவர்கள் என்பதை அல்லாஹ் சுருக்கமாக ரெண்டு வசனங்களில் சொல்லிடுறான். அவர்கள் அல்லாஹ்வுடனான உறவையும் சீர்கெடுத்தவர்கள், மனிதர்களுடனான உறவையும் சீர்கெடுத்தவர்கள். அல்லாஹ்வுடைய உறவு என்ன? அல்லாஹ்வுடனான உறவுல தொழுகை முதன்மையானது. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த தொழுகை விஷயத்தில் பாராமுகமாக இருந்தாங்க, தொழுகை விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடனான அந்த உறவுல அவர்கள் சரியாக நடக்கலை. படைப்புகளுடனான உறவு என்ன? வயம்னஊனல் மாஊன். மாவுன் என்று சொன்னால் அதற்கு பல தஃப்சீர்கள் உண்டு. சிலர் ஜக்காத் என்று சொல்வார்கள், சிலர் உபரியான தர்மங்கள் என்று சொல்வார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், மனிதர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி தேவையோ அந்த உதவியை தரம் இருப்பவர்கள். எனவேதான் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அவசரமாக ஒரு வாலி தேவைப்படுது, வாலி இருப்பவரிடத்திலே சென்று கேட்கிறார், கொஞ்சம் வாலி கொடுங்க, தர மறுத்தார் என்று சொன்னால் வயம்னஊனல் மாவுன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் அவரும் வந்து விடுகிறார். அப்போ மனிதர்களுக்கு தேவையான உதவியை செய்யாதவன் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாதவன், இவன் மறுமையின் நஷ்டவாளி என்று அல்லாஹ் இந்த சிறிய சூராவில் அழகாக சொல்லி காட்டுறான். எனவே உலகத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய நிறைவான வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதோடு சக மனிதர்களுடைய துக்கங்கள், சக மனிதர்களுடைய கஷ்டங்கள் அதிலே பங்கெடுத்து அவர்களுக்கு தேவையான உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை தான் மார்க்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்கிற மனப்பான்மை, பிறருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கிற மனப்பான்மை, அது எவ்வளவு தூரம் இன்றைக்கு மனிதர்கள்ட்ட இருந்து தூரமாகி போகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சஹாபாக்கள் காலத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒருவர் மற்றவருக்கு உதவி. இப்போ திருமணத்தில் ஒரு மாப்பிள்ளை வலிமா கொடுக்கணும், அவர் தான் வலிமா கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கா செஞ்சால் வலிமா கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் வலிமா கொடுக்கறது காசு இல்லைன்னு சொன்னால், சஹாபாக்கள் காலத்தில் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வாங்க, அதை கொண்டு வலிமாவும் கொடுப்பாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களை ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, புதுமாப்பிள்ளை வலிமா கொடுக்க வேண்டுமே, ஹஜ்ரத் அலி என்ன செய்ய போறீங்க, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை பாவம். உடனே ரெண்டு சஹாபாக்கள் சாத ரதியல்லாஹு அவர்கள் எஞ்சி சொன்னாங்க, யார சொல்லல்லா, நான் செம்மறி ஆட்டுக்கு பொறுப்புன்னு சொன்னார். இன்னொரு சஹாபி எஞ்சாங்க, யார சொல்லல்லா, நான் கோதுமைக்கு பொறுப்பு. ரெண்டு பேர் பொறுப்பு எடுத்தாங்க, அவ்வளோதான், வலிமா இருந்து முடிஞ்சிருச்சு.
ஒரு ஏழை மாப்பிள்ளை கூட வலிமா விருந்து போடுவதற்கு காசு இல்லைன்னு சொன்னால் சக நண்பர்கள், உடன் இருக்கிற தோழர்கள், உறவினர்கள் அவர்களுடைய உதவியிலும் வலிமா நடக்கலாம் என்பதை காட்டி கொடுக்குது. எல்லா விஷயத்திலும் பிறருக்கு உறுதுணை. உறுதுணைங்கிறது ரொம்ப ஆபத்தில் இக்கட்டில் பள்ளிவாசல் வாசலில் வந்து நிற்கிற அளவுக்கு நாம் விட்டுறோம். அப்போ தான் உதவிங்கிறது. மோசமான நிலையில் இருக்கிறேன், ரொம்ப மோசமான கட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடுறதல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய காலையிலிருந்து இரவு வரையிலான சிறிய பெரிய அத்தனை விஷயங்களிலும் அடுத்தவருக்கு உதவியான ஒரு வாழ்க்கையை தான் மார்க்க விரும்புகிறது. உலகத்தில் ஒருவருக்கொருவர் உதவாமல் வாழ முடியாது. எல்லாருமே சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் மட்டும்தான் தேவையில்லாதவன். மனிதன் மனிதன் பக்கம் சார்ந்திருக்கிறான். நமக்கு தேவை ஏற்பட்டால் அடுத்தவர்கள் உதவியை நாடுறோம், உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் பிறருக்கு அதே தேவை வருகிற போது அந்த உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர்றது கிடையாது. அருமையானவர்களே, அந்த வகையில் தான் உலகத்தில் ஒருவர் மற்றவரை சார்ந்து நிற்கிறதுனால, ஒருவர் மற்றவருக்கு உதவ வேண்டி இருக்கிறதுனால தான் உலகத்தில் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய தேவைகள் ஏற்படுது. கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. மார்க்கத்தில் ரெண்டு பேருக்குமான வழிகாட்டுதல். கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் என்ன செய்யணும், முடிந்த வரைக்கும் கடனை தவிர்க்கணும். அதுதான் மார்க்க விரும்புகிறது. மறுபக்கம் கடன் கேட்டு வந்துடுறாரு. ஒருத்தர் கடன் கேட்டு வந்தால் அவரிடத்தில் கொடுக்க வசதி உள்ளவர் பணம் இருக்குது, கேட்டு கேட்பவருக்கு கொடுக்க இருக்குதுன்னா அவர் என்ன செய்யணும்? மார்க்கம் எப்போதுமே ரெண்டு பேருக்குமான வழிகாட்டுதலையும் சொல்லும். எந்த ஒரு பிரச்சனையும் இரண்டு தமரோடு சம்பந்தப்பட்டால் இவர் என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும், ரெண்டு பேருக்கும் வழிகாட்டுதலை சொல்லும். அந்த வகையில் கடனை பொறுத்த வரைக்கும் தேவை ஏற்படும் போது ரொம்ப நிர்பந்தத்தில் தான் கடன் வாங்கணும். முடிந்த வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. உலமாக்கள் அதை தான் விரும்புவாங்க. ஹதீஸ்லேயும் கூட அதுதான் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் மூன்று விஷயங்கள் இல்லாமல் மரணித்தால் அவன் கண்டிப்பாக சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. மன் ஃபாரகர் ரூஹுல் ஜஸத வஹுவ பரீஉம் மின் ஸலாதின் தஹலல் ஜன்னா அல் கிப்ரு வல் கியானது வத்தைன். ஒருஆள் மூத்தாகும்போது மூணு விஷயம் இல்லை அவர்கிட்ட, பெருமை இல்லை அவர்கிட்ட, அவர் யாருக்கும் எந்த மோசடியும் செய்யலை, அவர் கடனாளியாகவும் இல்லை. இந்த மூன்று அம்சங்களோடு ஒரு மனிதன் மௌத்தானால் தஹலல் ஜன்னா சொர்க்கம் போயிடுவான்னு சொன்னாங்க. அதனால் கடனை மார்க்க விரும்புறது இல்லை. கடனை விட்டும் தப்பித்து கடனை விட்டும் தூரமாக இருக்கிறது, அதுதான் மார்க்க விரும்புது. ஒரு மனிதன் கடனாளியாக மௌத்தாயிட்டான், அவனுடைய வாரிசுகளும் கடனை கொடுக்கல. கடனை கொடுக்கணும், அடுத்து நாம் அதை சொல்லுவோம். ஒருத்தர் கடனாளியாக இறந்து போனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத, இறந்து போயிட்டார், யாருமே அவருடைய கடனை நிறைவேற்றலை, மறுமையில் இவருக்கு கடன் கொடுத்தவர் வருவார் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்ட்ட எல்லா கடன்களுக்கும் அங்கே சரிக்கு சரியாக எல்லாமே முடிக்கப்படும். அஞ்சு பைசா கடன் வாங்கினாலும் சரிதான், அஞ்சு லட்சம் கடன் வாங்கினாலும் சரிதான். மூன்று வகையான வழக்குகள் மறுமையில் இருக்கும். ஒரு வழக்கு சிறுக்கு சம்பந்தமானது, அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான். மற்றொரு வழக்கு அல்லாஹ்வுடைய கடமைகள் சம்பந்தமானது, அதில் மனுஷன் குறை வச்சா அல்லாஹ் கண்டுக்க மாட்டான், பரவாயில்லை ஏன் சார்ந்ததுன்னு விட்டுருவான். மூணாவது மனிதர்கள் சார்ந்தது. இந்த மனிதர்கள் சார்ந்த வழக்கு தான் மறுமையில் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். அல்லாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் கண்டுக்க மாட்டான், அதுக்காண்டி எல்லா விஷயத்தையும் விடணுங்கிற அர்த்தம் அல்ல. ஒரு அடியான் தொழில நோன்பு வைக்கல, அதில் கூட ஏன் விஷயம் நான் பார்த்துக்கிறேன்னு நல்லா விட்டுருவான். அடியார்கள் விஷயத்தில் உள்ள பிரச்சனை இருக்குது, அது வழக்கு அவ்வளோ சீக்கிரம் மறுமையில் முடியாது. மனிதர்கள் விஷயத்தில் மட்டுமல்ல, விலங்குகள் விஷயத்தில் கூட மறுமையில் விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு மனிதர்களுக்கு சொர்க்க நரகம். கால்நடைகள், விலங்குகள், வாயில்லா ஜீவராசிகள், அவைகளுக்கு சொர்க்க நரகம் இல்லை. அவைகளுக்கு என்ன, எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிடுவாங்க, மண்ணாயிடுவாங்க எல்லாருமே. அந்த மண்ணாகிறதுக்கு முன்னால் கூட ஒரு கொம்பு இல்லாத ஆடு ஒரு கொம்புள்ள ஆட்டை முட்டி இருந்துச்சுன்னா மறுமையில் அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பு கொடுக்கப்படும். உலகத்தில் முட்டுச்சு இல்லையா அதை முட்டும்னு சொல்லப்படும். அப்போ இந்த விஷயத்தில் தான் மறுமையில் பெரிய வழக்கே நடக்கும், மனிதர்கள் சார்ந்த விஷயங்களில். இப்போ அந்த அடிப்படையில் ஒரு மனுஷன் கடனாளியாக மூத்தாகி கடனை நிறைவேற்றலைன்னா, இப்போ இவர் வருவார், கடன் கொடுத்தவர் என் கடனை தரலன்னு அல்லாட்ட சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், எப்பா என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. அங்கே காசு கிடையாது, தீனாரோ திருஹமோ பணமோ டாலரோ அங்கே கிடையாது, ரூபாயெல்லாம் கிடையாது. இவனுடைய நன்மைகளை தூக்கி யார்கிட்ட கடன் வாங்கினானோ அவனை தூக்கி அல்லாஹ் கொடுத்துருவான். நம்ம எவ்வளோ நன்மையோடு போவோம் யோசிச்சு பாருங்கள். நம்மள்கிட்ட என்ன நன்மை இருக்குது,
அப்போ கடனாளியாக மூத்தானா ஹதீஸில் வருது, கொதியம்மின் ஹசனாத்திஹி, இவருடைய நன்மைகளை தூக்கி அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான் சொல்லிவிட்டு நபிசுலாக அதையும் சொன்னாங்க. அங்கே காசு பணம் இருக்காது, தீனார் திருஹம் இருக்காதுன்னு சொன்னாங்க. எனவே முடிந்த வரைக்கும் உலகத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை, அது நம் நிம்மதி, கடன் வாங்கக்கூடாது, அதுதான் நல்லது. இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் நீண்ட கல்வி பயணம் மேற்கொண்டாங்க, வறுமையில் கடுமையான கஷ்டத்தில் நீண்ட கல்வி பயணம், வழியில் கல்வியும் படிக்கணும், கையில் காசும் இல்லை, நிறைய பேர் கடன் தர வருவாங்க வாங்க மாட்டாங்க, அன்பளிப்பாக கொடுக்க வருவாங்க வாங்க மாட்டாங்க. செலவுக்கு என்ன செய்கிறது, படிக்கிற நேரம் போக, கற்றுக்கொள்கிற நேரம் போக, மீதி நேரத்தில் மூட்டை சுமப்பாங்க, மீதி நேரத்தில் தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க, அதுக்கு கிடைக்கிற கூலியை வச்சு சொல்லுவாங்க கடன் வேண்டாம், கடனுக்கு பதிலாக நான் இதையாவது செஞ்சுட்டு போயிடுறேன். அவங்க மக்கா முக்கரமால படித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸு பையிலிருந்து யாரோ ட்ரெஸ்ஸை பூரா திருடிட்டு போயிட்டாங்க, இமாம்கிட்ட ஒன்றுமே இல்லை, மறைக்கிறது கூட ஒன்றுமே இல்லை. ஒரு குகையில் போய் இமாம் அஹமது ஒளிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய மாணவர்கள் அவங்க நண்பர்கள்லாம் தேடி பார்த்தா ஒரு குகையில் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், என் ஆடைகளை எல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, நான் எப்படி வெளியில் வர்றது, ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் தர்றோம் வாங்குங்க, கடனாக தர்றோம் தாங்க, பிடிங்க வேண்டாம், அன்பளிப்பாக கொடுக்க முன்னு வந்தாங்க, முடியாதுன்னாங்க. அப்போ என்ன தான் செய்கிறது, நீங்களாம் வெளியில் உட்காருங்க, குகைக்கு வெளியில், உங்களுக்கு நான் தெரிஞ்ச சில கல்விகளை கற்றுத்தருகிறேன், இந்த கற்றுத்தர்றதுக்கு எனக்கு ஏதாவது கூலி கொடுங்க, அந்த கூலியை வச்சு நான் ஆடை வாங்கிக்கிறேன்னு சொன்னான். அந்த நிர்பந்தத்திலையும் கடன் வேண்டாம், எனக்கு தெரிந்ததை சொல்லித்தர்றேன், நீங்கள் முடிஞ்ச கூலியை கொடுங்க, கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னான். அது கடன் விஷயம் என்பது மார்க்கத்தில் ரொம்ப 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 ஆபத்தானது ஒரு விஷயம். எல்லா நிலைகளிலும் கடன்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்மா இன்னி ஆவுது பிக்க மினல் மஸம் வல் மஹரம், பாவத்திலிருந்து கடனிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பாயாக. இப்போ முடிந்த வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஒருத்தன் கடன் வாங்கும் போதே திருப்பி கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் வாங்குறான், அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, வாங்கும் போதே திருப்பி செலுத்துவதில்லை. இவர் அல்லாஹ்வை சந்திக்கும் போது லக்கி அல்லாஹ் சாலிகன், திருடனாகத்தான் அல்லாஹ்வை சந்திப்பார். யார் வாங்கும் போதே திருப்பி கொடுக்கிற நீயத்தில்லையோ அல்லாஹ்வை சந்திக்கிற போது திருடனாகத்தான் சந்திப்பார். அப்போ கடன் விஷயம் மார்க்கத்தில் அவ்வளோ எச்சரிக்கப்படுது. எனவே தான் ஒரு மனுஷன் மௌத்தானதுமே முதல்ல கடனை தான் அடைக்க சொல்லுவாங்க. ஒரு சஹாபி இறந்துட்டாங்க, அவருடைய சகோதரர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், என் சகோதரர் இறந்துட்டார், 300 திர்ஹம் வச்சுட்டு போயிருக்கிறார், இந்த 300 திர்ஹத்தையும் அவருடைய குடும்பத்தாருக்கு நான் செலவு செய்யட்டுமான்னு கேட்குறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க பெருமானாரிடம், எந்த கேள்வி கேட்டாலும் உடனே ஜிப்ரீல் வந்துடுவாங்க. வந்து சொன்னாங்க, இறந்து போன அவருடைய சகோதரர் அவர் வாங்கிய கடனின் காரணமாக சொர்க்கம் செல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் ஜிப்ரீல் சொன்னாங்க. உடனே பெருமானார் சொன்னாங்க, இல்லைப்பா, உன் குடும்பத்தாருக்கு செலவு செய்யக்கூடாது, உன்னுடைய சகோதரர் கடனாளியாக இறந்திருக்கிறார், அவர் சொர்க்கம் செல்ல முடியாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறார், கடனை அடைச்சிருன்னு சொன்னாங்க. அப்போ கடன் தான், பெற்றோர்கள் இறந்தால் முதல்ல நாம் செய்ய வேண்டியது அவங்களுடைய கடனை அடைக்கிறது தான் பிள்ளைகளுடைய கடமை. என் தந்தை வாங்கினதுக்கு நான் என்ன செய்யறது என்று நிறைய பேர் பொறுப்பற்ற நிலையில் பேசுவாங்க. தந்தை தாய் தந்தை வாங்கிய கடனை அடைக்கிற பிள்ளைங்க தான் மிகச்சிறந்த பிள்ளைகள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் இறந்துட்டாங்க, உஹது போரில் அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க, அவங்க கடனாளியாக இறந்து போயிட்டாங்க. நிறைய பெண்மக்கள் வேற அவருக்கு 9 அல்லது 7 பெண் குழந்தைகள். ஜாபிர் தான் தந்தையினுடைய கடனை அடைக்கணும், தன்னுடைய சகோதரிகளையும் பார்க்கணும். அதில் ஒரு கடன், ஒரு யூதரிடத்தில் ஜாபிர் ரதியல்லாஹுடைய தந்தை உணவுப் பொருளாக வாங்கியிருந்தாங்க, பேரிச்சம்பழம் கடனாக வாங்கியிருந்தாங்க, ஒரு 30 வசக், அந்த காலத்தினுடைய ஒரு அளவு 30 வசக் வாங்கியிருக்கிறார். போரில் இறந்து போயிட்டார். இப்போ அந்த யூதர் ஜாபிர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உன் தந்தை வாங்கின கடனை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடு, முடியாதுங்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அந்த யூதர் இடத்துல என் தந்தை வாங்கிய கடன் இருக்குது, அந்த கடனை கேட்டு வர்றாரு, கொஞ்சம் அவகாசம் கேட்குறேன், நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லலை, அவகாசம் கேட்குறேன், தரமாட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்கிறாங்க, தேவையான நேரத்தில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு பரிந்துரை செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்கிட்ட வர்றாங்க, இப்போ கொஞ்சம் அவருக்கு அவகாசம் கொடுன்னு சொல்லி. இல்லை இல்லை, அவகாசம்லாம் தர முடியாது. உடனே ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட பெருமானார் சொல்கிறாங்க, வா, உங்களுடைய தோட்டம் என்ன? அவருடைய தோட்டம் ஒரு சின்ன தோட்டம், அதில் வர்றதை வச்சு தான் கடனை அடைக்கணும். அந்த யூதனோ இப்போதைக்கு அவகாசம் இல்லைங்கிறான்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வா உன் தோட்டத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு போனாங்க. அந்த தோட்டத்தில் பெருமானார் சும்மா அப்படியே நடந்தாங்க, நடந்துட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதிலிருந்து விளைந்தது கொடுக்க வேண்டிய கடன் போக நிறைய விளைச்சல், எல்லாத்தையும் கடனையும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்துச்சு. ஜாபிர் வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார சொல்றது தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க. இந்த தகவலை போய் உமர்கிட்ட போய் சொல்லுனாங்க. அவர் உமர்கிட்ட வந்து சொன்னார், உமர் தான்னு சொன்னாங்க, எனக்கு அப்போதே தெரியும் எப்போ உன் தோட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்தாங்களோ அதில் பரக்கத்து செய்யப்படும் என்று எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. இங்கே சொல்ல வந்த விஷயம், தந்தையினுடைய கடன் அதை நிறைவேற்றணுங்கிற கவலை இருக்குது ஜாபிருக்கு. அல்லாஹ் உதவி செஞ்சான். தந்தையினுடைய கடன் விஷயத்தில் அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற அக்கறை இருந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுனால அல்லாஹ் பரக்க செஞ்சான். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து தந்தை வாங்கிய கடன் வியாபார ரீதியாக இருக்கலாம், குடும்பத்துக்காண்டி இருக்கலாம், வீட்டில் யாருடைய கல்யாணத்துக்காண்டி இருக்கலாம், அந்த கடன்கள் விஷயத்தில் நமக்கு அக்கறை இல்லை, அதை பற்றி நாம் யோசிக்கிறது இல்லை. எனக்கு வாங்கிய கடனை எழுதி வைங்க, திடீர் மரணம் நேர்ந்தால் பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்யுங்க. கடன் விஷயம் அவ்வளோ உன்னதம். ஒரு சஹாபி சாபித் இப்னு குதைஸ், அவர் வந்து யமாமா போரில் இறந்துட்டார். யமாமா போருங்கிறது முசைலிமாங்கிற ஒரு பையனுக்கு எதிராக நடந்த போர். அந்த போரில் இறந்துட்டார். அவர் தலையில் வந்து ஒரு உருக்கு கவசம் வச்சிருந்தார். அந்த கவசத்தை முஸ்லீம்களை யாரோ தெரியாமல் எடுத்துகிட்டும் போயிட்டார். சாபித் இப்னு குதைஸ் மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தானவர் ஒரு முஸ்லீமுடைய கனவுல வர்றார். வந்து சொல்கிறார், பாருப்பா நான் உனக்கு ஒரு வசியத்தை செய்ய போகிறேன். இந்த வசியத்து கனவுல தானேன்னு சொல்லி அலட்சியப்படுத்திடாத. கனவுல வந்து தானே சொல்கிறாரு அப்படின்னு அலட்சியப்படுத்தாத. நான் சொல்கிற வசியத்தை கவனமாக கேளு. இதை ஹாலித் பின் வலிதுட்டு போய் சொல்லு, அவர் தான் அமீர் தளபதி, அவர் ஹலீஃபா அபூபக்கர்ட்ட கொண்டு போவாங்க. என்னுடைய வசியத்தை எங்கே போய் சேர்க்கணுமோ போய் சேர்த்துருங்கிறாரு. யார் சாபித் இப்னு குதைஸ் என்ன வசியம் செய்கிறாரு? என்னுடைய உருக்கு கவசத்தை ஒரு முஸ்லீம்களில் ஒருத்தர் எடுத்துட்டார். அவர் யார் எவர் எல்லாத்தையுமே சொல்கிறார், எங்கே வச்சிருக்கிறாரு எல்லாத்தையுமே சொல்கிறார். இது அவர்கிட்ட தான் இருக்குது. ஹாலிதிடம் சொல்லி அந்த இடத்துல போய் அதை எடுக்க சொல்லுங்கள். சரி, அடுத்து என்ன சொல்கிறாரு? எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அதில் அபூபக்கர் இடத்துல சொல்லுங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு. மூணாவது சொல்கிறார், என்னுடைய அடிமை ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் விடுதலை செஞ்சிட்டேன். ஒரு மனிதன் இறந்த பிறகு இப்படி செய்ய முடியாது, அவர் வசியத்து பண்ணுறார். அந்த கனவு கண்டவர் உடனே எழுந்து ஹாலித் பின் வலிட்ட வந்து சொல்கிறாங்க, சாபித்து ஒன்று கைஸ் எனக்கு கனவுல வசியத் பண்ணாருன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தா அவர் சொன்ன இடத்துல அந்த உருக்கு கவசம் இருக்குது. ஹலீஃபா அபூபக்கருக்கு சொல்லப்பட்ட போது அவருடைய கடனை பூரா அடைச்சாங்கன்னு பார்க்குறோம். உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து திடீர்னு மௌத்தாயிட்டா அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். அருமையானவர்களே, கடன் வாங்காமல் இருக்கிறது அதான் ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் கடனை தவிர்க்கணும். தேவைகள் அவசியங்கள் வருது எத்தனையோ பேருக்கு. இந்த காலத்தில் வட்டிங்கிற பெரிய முசீபத்து, எங்கே திரும்பினாலும் எங்கே போனாலும் வட்டி, அதெல்லாம் கூடுங்கிற பல்வேறு தவறான முடிவுகள் ஃபத்வாக்கள். அந்த குறைக்கு நான் போகல. எந்த நிலையிலும் வட்டி சார்ந்த கடன் கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த லோன் கூடும் இந்த லோன் கூடும் அப்படிங்கிறத எப்படியாவது எங்கேயாவது ஒன்றை பார்த்து இழுத்துட்டு வர பார்க்குறாங்க. வட்டியை மார்க்க அனுமதிக்கவே இல்லை. அப்படி ஒரு கடன் தேவையும் இல்லை. ஒரு நிர்பந்தத்திற்கு மனிதன் கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டால், உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு உங்களிடம் கொடுக்க வசதி இருந்தால் கடன் கொடுத்து உதவுங்கள். கடன் கொடுக்கறது ரொம்ப நன்மையான காரியம். கடன் வாங்கிறது தேவை ஏற்பட்டால் வாங்குற மாதிரி கொடுக்கறது ஒரு நன்மையான காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேவைக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஹுனைன் போருக்கு போகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் தேவைப்படுது. 40,000 வெள்ளிக்காசு அல்லது தங்க காசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனாக வாங்குறாங்க. 40,000ங்கிறது ஒரு பெரிய தொகை கடனாக வாங்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரபியாங்கிற சஹாபிட்ட இருந்து. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அப்துல்லாஹ் இப்னு ரபியாவை கூப்பிட்டு, உம்மிடம் வாங்கின கடன் இந்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட கடனை கொடுக்கும்போது பெருமானார் ஒரு துவாவும் செய்கிறாங்க. பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக வமாலிக, அல்லாஹ் உன் செல்வத்திலையும் பறக்க செய்யட்டும் உன்னுடைய குடும்பத்திலும் பறக்க செய்யட்டும் சொல்லிவிட்டு சொன்னாங்க. இன்னமா ஜஸா உஸ்ஸலஃபி அல் வஃபா வல் ஹம்து, வாங்கிய கடனுக்கு நன்றி என்ன தெரியுமா? வாங்கிய கடனுக்கு நன்றி என்ன தெரியுமா? திருப்பி கொடுக்கவும் வேண்டும். திருப்பி கொடுக்கும்போது அவருக்கு துவாவும் செய்ய வேண்டும் சொன்னாங்க. கடனை வாங்கிட்டு ரொம்ப பேர் கொடுக்கும்போது ரொம்ப மன அழுத்தத்தில் பெரிய பாரமாக கொடுக்குற ஆளுக இருக்குது. கொடுத்தவருக்கு நன்றி கூட சொல்கிறது கிடையாது. அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க. பெருமானார் சொல்லித்தராங்க, கடனுக்கு நன்றி என்பது
கடனுக்கான உபகாரம் என்பது திருப்பி கொடுக்கவும் வேண்டும், கொடுக்கும் போது துவாவும் செய்யணும். சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் கடனை அழகிய முறையிலே திருப்பி கொடுப்பவர். ஹியாருக்கும் அஹசினுக்கும் கவான், உங்களில் சிறந்த நபர் யாருன்னா கடனை திருப்பி கொடுக்கும்போது அழகாக கொடுக்கறது. அதனால நமக்கு ஒருத்தர் கடன் 50 ரூபா கொடுத்தாலும் சரி, 500 ரூபா 1000 ரூபா, அந்த கடன் கொடுத்த நபருக்கு திருப்பி கொடுக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும், எனக்கு தேவையான நேரத்தில் உதவி செஞ்சீங்க, சரியான நேரத்தில் உதவி செஞ்சீங்க, அந்த கடனை மதித்து நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது வாழ்த்துங்க. அதான் சமூகத்தில் நல்ல உறவுகள் மேலும் மேலும் வளரும். அடுத்து அவர் கடன் கேட்டால் கூட கொடுக்க ஆசைப்படுவார், ஏன்னா இப்படிலாம் துவா செஞ்சு கொடுக்குற மக்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி பெருமானாரும் கடன் வாங்கியிருக்கிறான். அருமையானவர்களே, கடன் யாராவது கேட்டு வந்தால், நம்மிடம் கொடுக்கக்கூடிய வசதி இருந்ததுன்னா கடன் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மேராஜோட இரவில் சொர்க்கத்தினுடைய வாசலில் நான் பார்த்தேன், தர்மத்திற்கு 10 மடங்கு நன்மை, கடன் கொடுத்தவருக்கு 18 மடங்கு நன்மை என்று எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் தர்மம் செஞ்சால் 10 மடங்கு நன்மை, கடன் கொடுத்தா 18 மடங்கு நன்மை என்று எழுதப்பட்டிருக்குது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஆச்சரியத்தோடு கேட்டேன், என்ன ஜிப்ரீல் அவர்களே, தர்மத்திற்கு கூட 10 நன்மை தான், கடன் கொடுத்தா 18 நன்மைன்னு எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் யாருக்கு தர்மமாக கொடுக்குறீங்களோ அவர் தேவையுள்ளவராகவும் இருக்கலாம், தேவையில்லாமலும் இருக்கலாம் இல்லையா. தேவையுள்ளவர் தேவையில்லாதவர் எல்லாருக்குமே தர்மம் கொடுக்குறோம், ஆனால் கடன் கேட்டு வர்றவர் தேவைக்கு தான் வர்றாரு, கடன் கேட்பவர் தேவைக்கு தான் கேட்குறாரு. எனவே தேவையுள்ள நேரத்தில் நீங்கள் கொடுக்கறதுனால சில நேரங்களில் தர்மத்தை விட கடன் சிறந்தது, கடன் கொடுப்பவருக்கு 18 மடங்கு நன்மை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அவர் கடன் கேட்டு வந்தால் அவருக்கு உதவி செய்கிறது, அந்த கடன் விஷயத்தில் பெருந்தன்மையாக நடக்கிறது, இதை மார்க்க ரொம்ப ஊக்குவிக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் யாராவது கடன் கேட்டு வந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் யாரிடத்திலையாவது பரிந்துரை செய்வாங்க, இவருக்கு கடன் கொடுங்க என்று பரிந்துரை செய்வாங்க. நமக்குள்ள ஒருவருக்கொருவர் கடன் கொடுக்குற இந்த முறை இருந்துச்சுன்னு சொன்னால் மக்கள் வட்டியை தவிர்ப்பதற்கு வழி இருக்குது. யாருமே கடன் கொடுக்க முன் வர்றதில்லை, தேவையான நேரத்தில் கூட யாரும் கடன் கொடுக்க முன் வர்றதில்லை. அதனால தான் இந்த வட்டி சார்ந்த கடன்கள் உம்மத்து வந்து பைத்துல் மாலுடைய அமைப்பு எல்லாவற்றையும் ஒழிச்சிட்டோம். எந்த ஒரு அமைப்பும் நம்ம இடத்துல இல்லாமல் போனதுனுடைய விளைவு தான் எல்லாமே யூதர்கள் உருவாக்கிய வங்கி நடைமுறைகள், மற்றவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்பு, இதெல்லாம் நாம் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஒரு காலம் இருந்தது உலகத்துக்கே வழிகாட்டிகள் முஸ்லீம்கள், வியாபாரமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களுக்கும் எல்லாத்துலேயுமே நாம் விட்டுட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் ஃபத்வா என்ன கேட்குறோம், ஹராம ஹலால் ஆக்கிறதுக்கு, இது கூடுமா அது கூடுமா என்று எல்லாவற்றையும் கூடும் என்று சொல்வதற்கான ஒரு சூழ்நிலையை, ஒரு நிர்பந்தத்தை இன்னைக்கு உருவாக்கப்படுது. அருமையானவர்களே, ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்து உதவுங்க. ஊரில் ஒரு 4-5 பணக்காரர்கள் கடனுக்கென்று ஒரு பைத்துல் மால், கடனுக்கென்று ஒரு அழகான பைத்துல் மால், தேவையுள்ள மக்களுக்கு அடிப்படை தேவைகள் 1000-2000 கூட நகையை வச்சு கடன் வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் எல்லா ஊர்களையும் இருக்கு. ஒரு பக்கம் பணத்தை தண்ணியாக வீணாக்கிறோம், திருமணங்களில் திருமணத்திற்காக அடிக்கப்படுகிற அந்த கல்யாண அட்டைகளுக்காக எவ்வளவு காசு பணத்தை நாம் வீண் வரையும் செய்கிறோம். மறுபக்கம் 1000-2000 இல்லாமல் எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ அனாதைகள் சிரமப்படுறாங்க, எதுவும் இல்லை, அந்த 1000-2000 இருக்கிற 1 கிராம் 2 கிராம் அடமானமாக வச்சு வட்டிக்கு கடன் வாங்குற ஒரு அவல நிலை. இந்த கடனை கூட நாம் கொடுக்க தவறினால் அல்லாஹ்விடத்தில் இந்த சமுதாயம் மறுமையில் எவ்வளோ பெரிய குற்றவாளிகளாக இருப்பாங்க. அருமையானவர்களே, கடன் கொடுத்து உதவுங்க. கடனுக்கு அவ்வளோ பெரிய நன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதாக சொன்னாங்க. நல்ல எண்ணத்தில் கொடுங்க, நம்பிக்கையோடு கொடுங்க. அல்லாஹ்தாலா அந்த கடன் திருப்பி வர்ற வரைக்கும் உங்களுக்கு நன்மை வச்சிருக்கிறான். ஹஜரத் புரைதா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் கடன் வாங்கியவர் சிரமப்படுகிறார், நெருக்கடியில் இருக்கிறார், கடன் வாங்கி யார் நெருக்கடியில் இருக்கிறாரோ அவருக்கு யார் அவகாசம் கொடுத்தாரோ அவருக்கு அல்லாஹ் தினமும் எவ்வளவு கடன் கொடுத்தானோ அந்த கடன் கொடுத்த தர்மம் செய்த நன்மையை தினமும் எழுதுகிறான் அப்படின்னு சொன்னான். ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா கடன் கொடுத்துருக்கீங்க, கடன் வாங்கினவர் சிரமப்படுறார், அவர் திருப்பி தர்ற வரைக்கும் நீங்கள் தினசரி 1000 ரூபா தர்மம் செஞ்சீங்கன்னு நல்லா எழுதிக்கிட்டே இருக்கிறான். இது ஒரு நாள் பெருமானார் சொன்னாங்க. அடுத்த நாள் சொன்னாங்க, யார் கடன் வாங்கியவர் கஷ்டப்படுவதை பார்த்து அந்த கடன் வாங்கியவருக்கு அவகாசம் கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா தினமும்
எவ்வளவு கடன் கொடுத்தாரோ அது மாதிரி ரெண்டு மடங்கு சதக்கா செய்த நன்மை எழுதுறான்னு நாங்க. அதாவது 1000 ரூபா கடன் கொடுத்துருக்கீங்க, அவகாசம் கொடுக்குறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தினசரி 2000 ரூபா சதக்கா செஞ்ச நன்மை எழுதுறான். புரைதா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நேத்து சொன்னது இன்னைக்கு சொன்னது முரண்பாடா இருக்குது. நேற்று சொன்னீங்க ஒரு ஆள் கடன் கொடுத்து அந்த கடனாளிக்கு அவகாசம் அளித்தால் எவ்வளவு கடன் கொடுத்தாரோ அது மாதிரி ஒரு மடங்கு நன்மைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு 2 மடங்கு நன்மைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க புரைதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு விளக்கம் அளித்தாங்க. சொன்னாங்க, ஒரு ஆளுக்கு நீங்க கடன் கொடுத்தீங்க, ஒரு தவணை கடன், 1 மாச தவணையில் கடன் கொடுத்துருக்குறீங்க. அந்த தவணை காலம் வர்றதுக்கு முன்னால நீங்க கடன் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா அந்த தவணை 1 மாசம்னா அந்த 1 மாசம் முடிகிற வரைக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அது தர்மம் செஞ்ச மாதிரி நன்மை எழுதப்படும். இது 1 மடங்கு நன்மைக்கு விளக்கம் சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்தீங்க, 1 மாசம் முடிஞ்சு போச்சு, 1 மாசம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்க அவருக்கு அவகாசம் கொடுக்குறீங்க, பரவாயில்ல அடுத்த மாசம் கொடுங்கன்னு சொல்லி தவணை முடிந்த பிறகு அவகாசம் கொடுத்தீங்கன்னு சொன்னா 2 மடங்கு நன்மை அல்லாஹ் தருகிறான்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இது ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். இது வாங்கியவர்கள் சிரமப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் அல்லது கடனை தள்ளுபடி செய்யணும். மார்க்கத்தில் ஜக்காத்து வாங்க தகுதியான 8 பிரிவில் ஒருத்தர் கடனாளி. யார் கடனாளியாக இருக்கிறாரோ அவர் ஜக்காத்து வாங்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கடனாளிகளுடைய ஜக்காத்துக்காண்டி தனி ஏற்பாடு. முஆத் இப்னு ஜபல், அவர் ஒரு வியாபாரத்தில் பெரிய அளவில் நஷ்டமாகி போச்சு, பெரிய நஷ்டமாகி போச்சு அவருக்கு. வாங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க, கடன் வாங்கி கொடுத்தவங்க கூட வந்து நிற்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் கடன் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இதோ முஆத் கடனாளியாக போய் நிற்கிறாரு, காரிமா நிற்கிறாரு, எல்லாம் அவருக்கு ஜக்காத்து கொடுங்க. வந்துச்சு ஜக்காத்து, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துச்சு. சேர்த்து பார்த்தாங்க எவ்வளோ ஜக்காத்து வந்துச்சோ எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஜக்காத்தை சேர்ந்த தொகையை விட கடன் அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடன் கொடுத்தவர்களை எல்லாம் அழைத்து, இவருக்காண்டி வசூல் பண்ண ஜக்காத்து இவ்வளோதான், இப்போதைக்கு இவ்வளோ வாங்கிக்கிங்க, பின்னால் தருவாருன்னு அனுப்பிச்சிட்டான். அப்போ கடனாளிகள் அவ்வளோ இருக்கிறாங்க சமூகத்தில், அவங்களுக்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் 8 பிரிவில் அதையும் சொல்லி காட்டுறான். சஹி முஸ்லீமில் இமாம் முஸ்லீம் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸை வந்து பதிவு செய்கிறாங்க. ஒரு பதிலில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி அபுல் யசர் என்று ஒரு சஹாபி, அவரை சந்திப்பதற்காக வலீத் என்று ஒருத்தர் வர்றார். அபுல் யசருங்கிற சஹாபியை சந்திப்பதற்காக வர்றாங்க. அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட இருந்த ஹதீஸுகளை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வர்றாங்க. அப்போ அந்த அபுல் யசர் அவர் தான் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களில் மதீனாவில் கடைசியாக மரணித்த ஒரு சஹாபி. அவரை சந்தித்து சில ஹதீஸுகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வர்றாங்க. அப்படி வரும்போது அவரிடத்துல ஏதோ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறார். அவருடைய முகத்தில் கொஞ்சம் களைப்பு, கொஞ்சம் கோபம் தெரியுது. கேட்குறாங்க, என்ன கொஞ்சம் கோபமாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு சொல்லி. அப்போ சொன்னார், இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூரம் அப்படி ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன், என்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தார், ஒரு ஆள் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தார், அந்த கடனை திருப்பி கேட்கலான்னு நான் போனேன். போனால் அவருடைய வீட்டில் இருந்து மனைவி பதில் சொன்னாங்க, இல்லை அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு பதில் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டில் இருந்து ஒரு சின்ன பையன் வெளியே வந்தான், நான் அவன்கிட்ட கேட்டேன், எப்போ அந்த ஆள் இருக்கிறாரான்னு கேட்டேன். அவன் சின்ன பையன் சொல்லிவிட்டான், இல்லை எங்கள் அம்மா கட்டிலு கீழே தான் ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்போ உடனே நான் அவர் பெயரை சொல்லி, நீங்கள் உள்ளே தான் இருக்கிறீங்க, வெளியே வாங்கன்னு கூப்பிட்டேன். உள்ளே தான் இருக்கிறீங்க, வெளியே வாங்கன்னு கூப்பிட்டேன். அவரும் வேறு வழி இல்லாமல் வெளியே வந்தார். வெளியே வந்து சொன்னார், அல்லாஹ் இது சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒளியிறதுக்கு காரணம் உங்கள்கிட்ட வாங்கின கடனை என்னால் கொடுக்க முடியல. நான் பொய் சொல்லவும் கூடாது, தவறான வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் சிரமத்தில் இருக்கிறேன், அதனால தான் நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். உடனே அபுல் யசருங்கிற சஹாபி சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நீ நெருக்கடியில் இருக்கிறியான்னு கேட்டான். ஆமாம், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் நெருக்கடியில் இருக்கிறேன். 3 தடவை சத்தியம் பண்ணி கேட்டாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நீ நெருக்கடியில் இருக்கிறியான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னபோது உடனே சொன்னாங்க, நீ அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணிட்ட, நீ நெருக்கடியில் இருந்தால் உனக்கு வசதி வந்தால் என் கடனை திருப்பி கொடு, இல்லையா அந்த பணத்தை உனக்கே நான் ஹலால் ஆக்கிட்டேன், நீ திருப்பி தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க. நான் ஏன் தெரியுமா உன் கடனை தள்ளுபடி செய்கிறேன்? பெருமானாருடைய ஹதீஸுகளை சஹாபாக்கள் எவ்வளவு மதித்தாங்க. சொன்னாங்க, நான் ஏன் தெரியுமா உன் கடனை தள்ளுபடி செய்கிறேன், என்னுடைய கண்கள் பார்த்தது, என்னுடைய செவிகள் கேட்டது, என்னுடைய உள்ளம் மரணமிட்டது. பெருமானார் இந்த ஹதீஸை சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்
அங்கர முஅசிரன் அவ் வலா அன்ஹு, நெருக்கடியில் இருக்கிற ஒரு கடனாளிக்கு யாராவது அவகாசம் கொடுத்தால் அல்லது ஒரு கடனாளியினுடைய கடனை தள்ளுபடி செய்தால் அதல்லஹுல்லாஹு ஃபி ஜில்லி, நாளை மறுமை நாளில் தன்னுடைய நிழலை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான்னு சொன்னாங்க. ஒரு கடனாளியுடைய கடனுக்கு நீங்க அவகாசம் கொடுத்தால் அல்லது ரொம்ப கஷ்டப்படுறாரா கடனை தள்ளுபடி செஞ்சிருங்க, வேணாம்பா தர வேண்டாம்பா அப்படின்னு தள்ளுபடி செஞ்சா மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய நிழலில் அவருக்கு நிழல் கொடுப்பான்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸின் காரணமாகத்தான் நான் உனக்கு தள்ளுபடி செய்கிறேன், போங்க முடிஞ்சா கொடுங்க இல்லைன்னா வேண்டாம்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் பெருமானாருடைய ஹதீஸுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதனால் சமூகத்தில் உதவக்கூடிய எண்ணம் இருக்கணும். இயன்ற வரைக்கும் கடன் எல்லா விஷயத்துக்கும் வாங்கவும் கூடாது. நிர்பந்த தேவைகள், ரொம்ப சிரமமான சூழ்நிலைகளுக்கு கடன் வாங்கலாம். அப்படி வாங்கும்போது சமுதாயத்தில் வசதியானவர்கள் கடன் கொடுக்கணும். உங்களுடைய செல்வத்தில் ஒரு தொகையை கடன் கொடுக்கறதுக்குனே வைங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கடன் கொடுங்க, குடும்பத்தில் உறவினர்கள் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு கடன் கொடுங்க, சொந்தக்காரங்களுக்கு கடன் கொடுத்தா ரெண்டு நன்மை கிடைக்கும். கடன் கொடுத்த நன்மையும் உண்டு, உறவுகளை அரவணைத்த நன்மையும் உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிய உள்ளங்களாக ஆகிப்போச்சு. வீண்வரையமாக காசை கொட்டுறது கூட தயார், ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுக்கு மனம் இல்லை. கஷ்டப்படுறதுக்கு உடவுறதுக்கு மனம் இல்லாத காரணத்தினால மக்கள் தவறான வழிகளில் கடன் வாங்குறாங்க, ஹராமான வழியில் கடன் வாங்குறாங்க. இதுக்கு மறுமையில் சமுதாயமும் ஒரு பொறுப்பு. எனவே அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களோடு நாம் எப்படி நடக்கிறோமோ அல்லாஹ் மறுமையில் உங்களோடு அவ்வாறு தான் நடப்பான். மக்களோடு நீங்கள் பெருந்தன்மையாக நடந்தால் அல்லாஹ் உங்களிடம் பெருந்தன்மையாக நடப்பான். இல்லாமல்ல அல்லாஹ் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு பிறருக்கு உதவி வாழுகிற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹுர் தவானான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணேத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரம் கடன் தொடர்பாக நான் பேசிய ஜுமாவுடைய அந்த பயானில் சில விஷயங்களை குறிப்பிட தவறிவிட்டேன். அதன் முக்கியத்துவம் கருதி ஒரு சில விஷயங்கள் இங்கு நினைவூட்டப்படுகிறது. ஒன்று, கடன் கொடுப்பதனுடைய கடனாளியினுடைய கடனுக்கு அவகாசம் தருவது அல்லது தள்ளுபடி செய்வது குறித்து ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அராத அன் துஸ்ஸஜாப தஅவது வ அன் துக்ஷஃப குர்பது ஃபல்யுஃபர்ரிஜ் அன் முஅஸ்ஸிரின். தனது துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய சோதனைகள் துன்பங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் கடன் வாங்கி சிரமப்படக்கூடியவருடைய கடன் வாங்கி நெருக்கடியில் யார் சிக்கி இருக்கிறாரோ அவருடைய நெருக்கடியை நீக்கட்டும் என்று சொன்னார். கடன் தொல்லையில் அவதிப்படக்கூடியவங்களுடைய கஷ்டத்தை நீக்கினா அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது, அவருடைய கஷ்டங்கள் நீக்கப்படுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக கடன் வாங்குவோர் தொடர்பாக நாம் சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். இதில் முக்கியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கடன் வாங்கிவிட்டு கொடுக்க வசதி இருந்தும் அதை இழுத்தடிப்பது அநியாயம் என்று சொன்னாங்க. மத்துலுல் கனியு துல்மன், வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு வசதி இருந்தும் யார் செலுத்தாமல் இழுத்தடிக்கிறாரோ அவர் செய்வது அநியாயம் அக்கிரமம் என்று சொன்னார். எனவே வாங்கியவர்கள் வசதி இருந்தால் திருப்பி கொடுக்க முடியும் என்றால் காலதாமதம் செய்வது பெரிய அநீதி என்று குறிப்பிட்டாங்க. பொதுவாக மார்க்கத்தில் அடுத்தவர்கள் குறையை வெளிப்படுத்த அனுமதி இல்லை, யாருடைய குறையும் பேசக்கூடாது. ஆனால் ஒருவருடைய குறையை மட்டும்தான் பேசலாம்னு சொன்னாங்க. லியுல் வாஜிது யுஹில்லு இர்தஹுன்னு சொன்னாங்க, உகூபத்தஹுன்னு சொன்னாங்க. அதாவது திருப்பி செலுத்த வசதி இருந்தும் கடனை யார் இழுத்தடிக்கிறாரோ அவரை குறித்து தவறாக பேசலாம், அவரை பற்றியும் அநியாயக்காரன், வாங்கின கடனை கொடுக்காமல் இழுத்தடிக்கிறான், வசதி இருக்குது கொடுக்க மாட்டேக்கிறான் என்று அவரை பற்றி தவறாக பேசலான்னு சொன்னாங்க. பொதுவாக மற்றவருடைய குறையை பேசக்கூடாது என்று சொல்லுகிற மார்க்கம், கடனை வாங்கி இழுத்தடிப்பவர்களுடைய குறையை பேசலாம், அவரை தண்டிக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதிலிருந்தே வேணுமென்றே இழுத்தடிக்கக்கூடியவர்கள்
நாம் மேலே சொன்ன ஹதீஸுகளை வைத்து தவறாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் கூடாது. உண்மையிலுமே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் உதவணும், அவகாசம் அளிக்கணும் அல்லது தள்ளுபடி செய்யணும். ஆனால் போலியாக நடிக்கிறவங்க என்ற ஒன்றும் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு தெரியும். உண்மையாக வந்து அந்த காரணங்கள் இல்லாமல் யார் நடிக்கிறார்களோ, வாங்கிய கடனை வைத்து கொண்டே இழுத்தடிக்கிறார்களோ, அவர்களை கேவலமாக பேசலாம், தண்டிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் இங்கே நாம் நினைவில் வைத்து நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ் இயன்றவரை கடன் இல்லாத வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீவாக்குவானாக. பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய வசதியை நமக்கு தந்து, அவர்கள் சிரமப்பட்டால் அந்த கடனுக்கு அவகாசமோ அல்லது தள்ளுபடி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மனோநிலையை, உயர்ந்த குணத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ளவானாக.